ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோமினி. இன்ஃபோமினி இன்ஃபர்மேஷன் அளவில் ஒரு எக்ஸைட்டான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு உடல் உறுதியாக இருந்தாலுமே மனம் வந்து உறுதியாக இல்லைன்னா ஒரு சில விஷயம் செய்ய முடியாது. சில பேருக்கு மன அளவு உறுதியாக இருந்தாலுமே உடல் அளவு அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியாது. இப்படி பல பேருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சிலவங்க அதையும் தாண்டி தங்களோட ஆம்பிஷனை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க ஆம்பிஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கை நகர நகர அவங்க ஆம்பிஷன் வேற வேறையா மாறிடும். இப்படி நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கறத யாருமே கணக்கெடுக்க முடியாது அப்படிங்கறது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனா இங்க ஒருத்தர் படிக்கையில இருந்தும் கூட ஒரு 3 books எழுதியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யார் அவரு என்னங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். படுக்கையில் படைப்பாளி இந்த வீடியோ, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் உறுதியா இருந்தாலும் ஒரு சில அவங்கள மனம் உறுதியா இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா இந்த இர்ஃபான் ஹஃபீஸ் அப்படிங்கிறவரு தான் படுக்கையில் இருந்துமே கூட பல சாதனைகள் படைச்சிருக்காரு. ஸோ இவர் 4 வயசுலேருந்தே டைசினி மஸ்குலர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திசை பிரிப்புகள் ஆகியிருக்கும், அதாவது உடம்பு வந்து அசைக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டுரும். அதனால உடம்புல எந்த ஒரு பார்ட்டுமே வேலை செய்யாது, அசையாது. ஸோ இதுதான் அந்த நோயோட எஃபெக்ட். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1 விரல் மட்டுமே வந்து அவரால் யூஸ் பண்ண முடியும், அது மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட சப்போர்ட்டிவ்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சுமே கூட அவர் பெரிய ஒரு ரைட்டர் ஆகிருக்காரு. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர அவரால் ஒரு சில பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது. 18 வயசுக்கு அப்புறம் அவரால் நடக்கக்கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு ஏற்பட்டது. ஸோ அந்த நிலையிலுமே 3 books தட்டச்சு, அதாவது டைப் ரைட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை பயன்படுத்தி 3 books எழுதி வந்து பல பிரபலமாயிருக்காரு இந்த இர்ஃபான் ஹஃபீஸ். பல பாராட்டுகள் பெற்ற இவர் நாஸ் டெய்லி ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ரொம்ப நாளாக இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் வந்து என் தாய் தந்தையர் எல்லாத்துக்குமே ஆப்வியஸாக அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளை அதிகமாக கருணைப்பட்டு நம்மளை வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறது அவங்கள தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி தான் இர்ஃபான் ஹஃபீஸையும் அவங்க அம்மா வந்து சின்ன குழந்தை பார்க்குற மாதிரி அந்த நிலையிலுமே பல பேருக்கு ரொம்ப வருஷம் பார்த்துட்டே இருந்தால் வந்து ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிடும். ஆனால் தாய் தந்தையர் அப்படி என்றைக்குமே வெறுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க தாய் தான் சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி அவரை வந்து இவ்வளோ நல்லா பார்த்துட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் தாய் இருந்ததுக்கப்புறம் அப்பா வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட அதிபர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொறுப்பு, சரியாக தெரியல. ஸோ அவர் வந்து அந்த பொறுப்பில் இருந்து விலகி தான் மகனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொறுப்பில் இருந்து விலகி தான் மகனை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஸ்ரீலங்காவில் ஒரு வைத்தியரை கூட பார்க்காம 20 வருஷமா படுத்த படுக்கையிலே இருந்திருக்காரு இர்ஃபான் ஹஃபீஸ். ஏன் எந்த மருத்துவரையும் பார்க்கல அப்படின்னா, இறை பற்றும் தன் நம்பிக்கையும் கொண்டதால அவர் வந்து நான் வந்து எந்த நோயாளி பாதிக்கப்பட்டேன்னு கருதல, நான் வந்து நிச்சயமா படுத்த படுக்கையிலும் இருந்து தன் தன்னம்பிக்கை கூட ஒரு 3 books எழுதியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம் தான். நம்ம வந்து ஒழுங்கா கை கால் நம்ம சரியா இருந்துமே கூட பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறவங்க அதை பண்ணுவாங்க. ஆனா பல பேர் வந்து அங்கேயே இருக்கட்டும், நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனா விடாமுயற்சி தான் இவரை வந்து வெற்றி பெற்று ஏற வச்சிருக்கு. இர்ஃபான் ஹஃபீஸ்க்கு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறது தான். நமக்குமே கூட இப்போ நிறைய பேர் வந்து தமிழ் சரளமாக பேசலாம், ஆனால் இங்கிலீஷ்னு ஒரு இது லாங்குவேஜ் வந்துட்டா கொஞ்சம் ஸ்டெப் பேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதி பேருக்கு இங்கிலீஷ் வந்து மோஸ்ட்டாக வராது. ஏன்னா வந்து அது ஒரு வேற மொழி, நம்ம மொழியை பேசுறது வந்து ஈஸியாக வந்துடும், வேற மொழி பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இப்போ எல்லா பக்கமும் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இர்ஃபான் ஹஃபீஸுக்குமே கூட இங்கிலீஷ் பேசுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கிலீஷை வந்து படிக்கிறது மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கிட்டாரு இர்ஃபான் ஹஃபீஸ். அந்த சவாலை வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த இங்கிலீஷ் படிக்கிறது அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு டீச்சராக மாறிட்டாருமே சொல்லலாம். இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்ரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லெசன்ஸ் வந்து சாரி ஸ்டோரிஸ் வந்து எழுத ஆரம்பித்தார் இர்ஃபான் ஹஃபீஸ். ஸோ 2011 அக்டோபர்லேருந்து தான் வந்து அவர் முதல்ல எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஐ வேர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இங்கிலீஷ் போய்ட்ரி ரைட்டிங் அப்படின்னு ஒரு தளம், அதாவது ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் காம்படிட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவருமே வந்து அதில் அவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷில் எழுதி பதிவு பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் பதிவு பண்ணதுலேருந்தே வந்து மிகப்பெரிய வரவேற்பு இர்ஃபான் ஹஃபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ 2012 பார்த்தீங்கன்னா February 19 அப்போ தான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு போய்ட்ரி லான்ச் பண்ணார் இங்கிலீஷில். ஸோ அந்த போய்ட்ரி பேர் என்ன பார்த்தீங்கன்னா சைலன்ட் ஸ்ட்ரகிள். ஸோ அமைதியான போராட்டம் அப்படிங்கிற ஒரு
வாக்கியத்துல வந்து முதல் புக்கை வந்து அவர் ரிலீஸ் பண்ணாரு. ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே அடுத்த புக்குக்கான தேடலை அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ 2014 ஆகஸ்ட் 14 மூமெண்ட்ஸ் ஆஃப் மெர்மென் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து அடுத்ததா அவர் வந்து ரிலீஸ் பண்ணாரு. ஸோ 2016 July 10 வந்து சைலண்ட் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு. அந்த புக்ல முழுக்க முழுக்க தான் பெற்ற அறிவும், அதாவது தனக்கு கிடைச்ச நாலேஜும், அவங்க பெற்றோர் சொன்ன அறிவுகளையும், வெளியே தெரிஞ்சுக்கிட்ட என்விரான்மெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்ட நிறைய நாலேஜுமே எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து அந்த புக்கில் வந்து ஒரு போயிட்ரியா ஒரு சிறுகதையா வந்து மென்ஷன் பண்ணி ஃபேஸ்புக்ல ரிலீஸ் பண்ணாரு. ஸோ இந்த மூணு புக்கு தான் வந்து இர்ஃபான் ஹாஃபீஸ் எழுதுன மிகப்பெரிய புக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்டப்போ, ஸோ நீங்க வந்து எப்படி வந்து இந்த இவ்வளோ ஒரு படுக்கையில் இருந்துமே கூட நீங்க ஒரு கீபோர்ட் வாரியராக இருந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கூப்பிடுவாங்களாம். ஸோ நீங்க இவ்வளோ ஒரு வாரியராக இருந்திருக்கீங்க, எப்படி உங்களால் முடிஞ்சது அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாத்துக்குமே காரணம் தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சைலண்டா ஒரே வேர்டில் சொல்லிட்டாரு. ஸோ உங்களை நீங்க நம்மங்க இறை நம்பிக்கையை வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் வந்து அல்லாவை நம்பினேன். ஸோ அவர் வந்து எனக்கு இறை நம்பிக்கை நிறைய வச்சிருந்தேன். ஸோ எந்தெந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குதோ, ஸோ அவங்களுடைய இறை நம்பிக்கையை நீங்க நிறைய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னம்பிக்கையை உங்க மேல நிறைய வைங்க. ஸோ நீங்க படுக்கையில இருந்தாலும் என்ன, உங்களுக்கு கை ஒன்று இருக்கா, ஸோ அதுல நீங்க என்ன பண்ண முடியும்னு யோசிங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாரு இர்ஃபான் ஹாஃபீஸ். ஸோ வெறும் ஒரு விரல் அசைவிலேயே ஒரு டைப் ரைட்டரா மூணு புக்ஸை படைச்சு நிறைய பிரைஸ் வாங்க இவரு உடம்பு காலு கை எல்லாமே அசைற நம்மை எவ்வளோ ஜெயிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஐகானை செட் பண்ணியிருக்காரு இந்த இர்ஃபான் ஹாஃபீஸ். ஸோ இவரை மாதிரியே நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஃபோ மினியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு வணக்கம்.